தற்பெருமை எங்கு முடிகிறதோ அங்குதான் வாழ்க்கையில் ஆனந்தம் ஆரம்பமாகிறது. ஹாய் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். நாம் சம்டைம்ஸ் சில ஆப்ஸ் பற்றி நம்ம எப்போதும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படிப்பட்டு தான் நான் இன்றைக்கி ஒரு ஆப் பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்கள். ஸோ என்ட்ரின்னு ஒரு ஆப் இருக்குது, உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்களா, ஆடில் பார்த்துருப்பீங்க. கேரளா பிஎஸ்சி டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆப்புன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், சரிங்களா? ஸோ இனிஷியலாக நம்ம லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த லாங்குவேஜஸ் வரும், தமிழ் எல்லா லாங்குவேஜ் வரும். ஸோ நான் தமிழ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. நான் இப்போ ஃபோன் நம்பர் கொடுத்து கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்னுடைய அதை ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்தோன்னு ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கேரளா பிஎஸ்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நமக்கு தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் சில பேர் பேங்கிங் யூஸ் பண்ணுவீங்க, பேங்கிங் யூஸ் பண்ணுறவங்க பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது ரிலேட்டடாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை எஸ்எஸ்சி படிக்கிற பாருங்கள். நான் இங்கே ஸ்பெஷலாக டிஎன்பிஎஸ் எக்ஸாம் தான் உங்கள்கிட்ட இங்கே ரிவ்யூ பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன கோர்ஸ், டிஎன்பிஎஸ் குரூப் 2, குரூப் 2A, தமிழ்நாடு பிஎஸ்சி குரூப் 2A, தமிழ்நாடு பிஎஸ்சி குரூப் 7B & 8, அப்புறம் தமிழ்நாடு பிஎஸ்சி 7B & 8, தமிழ்நாடு பிஎஸ்சி குரூப் 3, தமிழ்நாடு டெட்டு, தமிழ்நாடு டெட்டு இங்கிலீஷ் தமிழில் கொடுத்துருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, தமிழ்நாடு பிஎஸ்சி குரூப் 1, சப்இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சப்இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தமிழ், போலீஸ் கான்ஸ்டபிள் தமிழ், தமிழ்நாடு பிஎஸ்சி குரூப் 2. அதாவது தமிழ்நாடு பிஎஸ்சினாக்க டிஎன் தான், டிஎன்னா தமிழ்நாட்டில் அப்படி பார்த்துக்கோங்க, ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, அப்புறம் தமிழ்நாடு பிஎஸ்சி குரூப் 4, நம்ம குரூப் 4 கொடுத்து பார்ப்போமே. ஸோ குரூப் 4ம் ஸோ குரூப் 2 ரெண்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கெட் ஸ்டார்டட் உள்ள போகிறோம். ஸோ உங்கள் இலவச சோதனை இப்போது தொடங்குகிறது. உங்களுக்கு அடுத்து 7 நாட்களுக்கும் அனைத்து என்டிரி பாடத்திட்டங்களில் வரம்பற்ற அனுமதி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். ஸோ 7 டேஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, உள்ளே போனோன்னா 2 மினிட்ஸ் இஸ் ஆல் இட்ஸ் டெக்ஸ், டேக் த ஃபஸ்ட் எக்ஸாம் நவ் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி வித் என்ட்ரி அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், கண்ட்ரி ஆப்டிடியூட், ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் இதுமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓகே இருக்குது. ஸோ மினி மார்க், ஃப்ரீ எக்ஸாம்ஸ், ஃப்ரீ மாடல் எக்ஸாம்ஸ், ப்ரீவியஸ் குவஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ ஓகே, குரூப் 4க்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்களா? ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கட்டும். மேலே என்ன வந்திருக்கு பாருங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பை 1 கெட் 1 ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. பை என்ட்ரி அன்லிமிட்டட் ஃபார் 1 இயர் அண்டு கெட் 1 இயர் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி என்னென்னு பார்ப்போம். ஸோ ஏதோ சொல்லிருக்காங்க, என்ட்ரியின் வீடியோ வகுப்புகள் அற்புதமாகவும் மிக தெளிவாகவும் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பேமெண்ட் பார்க்கலாம், 3 மந்த்ஸ்க்கு 999% ஆஃபர் சொல்லியிருக்காங்க, 6 மந்த்ஸ்க்கு 1500 கிட்ட, 1 இயருக்கு 2000 ருபீஸ். ஸோ என்ட்ரி அன்லிமிட்டட் பயனாளர்கள் ஓகே 1 இயருக்கு எதுவுமே சொல்லியிருக்காங்க. லைக் இது எப்படின்னாக்கா இப்போ மற்ற ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ அன்அகாடமி இருக்கட்டும், மற்ற ஆப்ஸ் எல்லாமே இதுமாரி தான். ஸோ கொஞ்சம் காசு கேட்பாங்களா, ஸோ அதுமாரி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அதாவது நீங்கள் வந்து இந்த ஆப் ஃபுல்லாக இதில் கண்டென்ட் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த அமௌண்ட்டு பே பண்ணுன்றிருக்காங்க. சரி ஓகே, இது செகண்ட் வச்சுப்போம். வேறு என்ன இங்கே சொல்லியிருக்காங்க, செகண்ட் என்ன பார்த்தோம், மிஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தெருவில் 60 நாட்களில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம், மேலும் தொடர் தெரிந்து கொள்ள ஓகே. ஜென்ரல் அவேர்னஸ் வாட்ச் நவ், தமிழ்நாடு பிஎஸ்சி தினமும் 30 வினாக்கள், இனி எந்த டிஎன்பிஎஸ்சி தெரிவையும் தைரியமாக நேரிடுங்கள் ஓகே. டெய்லி 30 கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, அதாவது டிஎன்பிஎஸ்சி 90 டேஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 தேர்வில் பாஸ் ஆகலாம் ஓகே. இது உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் நம்மளுக்கு இருக்கிறது குரூப் 4 கம்மி டேஸ், அதனால் இது உள்ளே போய் பார்க்குறேன். டிஎன்பிஎஸ்சி கிராஷ் கோர்ஸ் சொல்லிட்டு 84 ப்ளே லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஸ்டார்ட் நோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி கிராஷ் கோர்ஸு, சரிங்களா? ஸோ ப்ளேலிஸ்ட்னு சொல்லிருக்காங்க. இது உள்ளே பார்த்தா பழையது புதியதுன்னு இருக்குது. சரி ஓகே, டிஎன்பிஎஸ்சி டே 1 பார்த்திங்கன்னா 3 வீடியோஸ், டே 2 3 டேஸ், 3 வீடியோஸ் இருக்குது. ஸோ அதேமாரி பர் டேக்கு 3 வீடியோஸ் போட்டிருக்காங்க போல். ஓகே, 20 டேஸ் எல்லாமே 3 டேஸ் ஓகே. மொத்தமாக எத்தனை டேஸ் இருக்குன்னு பார்ப்போம். 90 டேஸ் கரெக்டாக 3 வீடியோஸ் எல்லாமே இருக்குதான் பார்த்துருவோம். டேரெக்டாக 93 டே போய் பார்ப்போம். அதாவது இந்தமாரி ஆப்பில் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும்னாக்க, சம்டைம்ஸ் இப்போ என்னமாரி ஆளுங்களாக நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோன்னா கூட எல்லா வீடியோஸும் முழுசாக கொடுக்க முடில, சில இதில் அங்கங்கே பிச்சு பிச்சு கிடக்கும். ஸோ அந்தமாரி டைமில் நீங்கள் இந்தமாரி ஆப், அதாவது ஒரு காசு போட்டால் அது ஒர்த்தாக இருக்குதான்னு யோசிக்கணும். ஸோ இது கொஞ்சம் ரீசனபிள் காஸ்ட் மாரி தான் இருக்குது,
ஒரு 1000 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 84 டேஸ்க்கு இதில் இங்கே லோட் ஆகிருக்கு. சரி ஓகே. ஸோ இங்கே தான் 90 டேஸ்க்கு மொத்தம் கிளாஸ் போகல. சரி 84 ப்ளேலிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 84 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு உள்ளவே பார்க்கலாம். மேலே உள்ள ஸ்டார்ட் நவ் பொத்தனை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் இந்த பாடத்தை ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் நவுன் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போகலான்ருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டேன். ஸோ மேலே வந்து அந்தமாதிரி சொல்லிருக்காங்க, ஸ்டார்ட் ஆஃப் இன் ஸ்டைல் டேக் த ஃபஸ்ட் எக்ஸாம் நவ் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஜெர்னி வித் என்ட்ரி அப்படி சொல்லியிருக்காங்க. மை மாடல் எக்ஸாம்ஸ் டெய்லி ரேங்க் பூஸ்டர் தமிழ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கிராஷ் கோர்ஸ் உள்ளே போய் பார்ப்போம். கே ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுத்தோம், டிஎன்பிசி டே 1. ஸோ இதுமாரி பர்சன் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, நல்லா தெரியுது. அதில் வியூஸ்லாம் இருக்குது. கீழே இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, யூனிவர்ஸ் 1 ஆஃப் யூரோப்பியன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்பீட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அதாவது சில பேருக்கு அவங்க வேகமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் வந்து அவங்க கொஞ்சம் வேகமாக வைக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி வைக்கலாம். இது பாருங்கள், இல்லைனாக்கா 1.5. ஸோ இந்த மாதிரி ஸ்பீடு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெச்டி, அதாவது தரம், அதாவது அதிகம், அதாவது ஹெச்டினா இந்த அதிக எம்பி எடுக்கும் அதுமாரி. சரிங்களா, உங்களுக்கு குவாலிட்டி தெரியும்ல அந்தமாரி இருக்கிறது. நீங்கள் நெட் ஸ்லோ போகிறது அதனால் எடுக்குது போல். ஓகே, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா புக் மார்க் செய்யுங்கள், டவுன்லோட் செய்யுங்கள் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லா ஃபைல்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரீன் ஓவர்லே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் போல். ஸோ ஷேர் செய்யலாம், வாட்ஸ்அப் ஷேர் செய்யலாம், டிஸ்கஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஸ்கஷனும் பண்ணலாம் போல். ஓகே, நம்மளுக்கு ஏச்சும் இந்த வீடியோவில் பார்க்குறாச்சும் டவுட் இருக்கனாக்கா நம்ம இதில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இருக்குது வேறு வியூவால். ஓகே, இது டே 1 கொடுத்துருக்காங்க. இப்போ ரேண்டமாக போய்ட்டு வரைச்சி கொடுப்போம். ஓகே, டே 12 போய் பார்ப்போம். அதுலேயே அதேமாரி தான் இருக்குது, எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1 மெட்டலர்ஜி பற்றி பேசியிருக்காங்க. டே 18 பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரோ மெட்டலர்ஜி 3 சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ அப்படின்னா இவங்க வந்து ஒரு இது, அதாவது ஒரு ஆர்டர், ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆர்டர் வச்சு இந்த டாபிக் அப்புறம் இந்த டாபிக் அப்படின்ற மாதிரி தான் கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஈச் 3 ப்ளே, அதாவது 84 ப்ளே இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வேணுன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் இப்போ குரூப் 2 ஏ தானே வருது. குரூப் 2 நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது குரூப் 2 குரூப் டே கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் பேட்டர்ன், அதாவது நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் தான். குரூப் 2 பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ. குரூப் டே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான், நீங்கள் அதை எடுக்கிற வச்சு உங்கள் ரேங்க் வச்சு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங். ஓகேங்களா, ஸோ மற்றபடி இதுதான் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கிறது. மினி மார்க்ஸு, டெய்லி ரேங்க் பூஸ்ட் தமிழ், ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ், ஃப்ரீ மாடல் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ மாடல் எக்ஸாமில் போய் பார்ப்போம். மாடல் எக்ஸாம் 2, மாடல் எக்ஸாம் 1, குரூப் 2 ஏ மார்க் 1 எல்லாம் கொடுத்துருக்கு, ரெண்டு எக்ஸாம் இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குது, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20th August, 19th August அந்த மாதிரிலாம் கொடுக்கு. 5-5 க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மினிட்ஸ் டெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது, மினி மார்க்ஸ் நான் பார்ப்போம். ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் 45 மினிட்ஸில் அந்தமாரி கொடுத்துருக்குறாங்க. கே குரூப் 2 ஏ, குரூப் 2 ஏ, குரூப் 2 எல்லாமே இது வரையும் 9 டெஸ்ட் இருக்குது. ஓகே, வேணுன்றவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லி போய் பார்ப்போம். 21 சாப்டர்ஸ் இருக்குது. யூ கேன் டேக் டெஸ்ட் ஃப்ரம் திஸ் கோர்ஸ் ஃபார் 7 மோர் டேஸ் கிளிக்கேட்டு பை திஸ் கோர்ஸ் ஃபார் 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், ஃபேமஸ் பிளேசஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ், தமிழ்நாடு ஸ்டேட் எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு வரலாறு, தமிழ்நாடு ஜியாகிரஃபி, மிஸ்லனஸ் ஜிகே, இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன், கேபிட்டல் அண்ட் கரன்சி, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா, கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் மீடியவல், எக்கனாமிக்ஸ், வேர்ல்டு ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி. ஸோ எக்கனாமிக்ஸில் போய் பார்ப்போம். லோடாக கொஞ்சம் லேட்டாகுது. ஆக்சுவலி எனக்கு டவர் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ டேக் ஏ டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் பாஸ் ஆப்ஷன் இருக்குது. இல்லை வான் டு ட்ரை ஏ கொஸ்டின் லேட்டர், அதாவது நம்ம இந்த கொஸ்டின் அப்புறமா எழுதிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த சூஸ் பண்ணிக்கலாம். ஆட் டு புக் மார்க்ஸில், அதாவது புக் மார்க்ஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ கீழே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கே ஃப்ரெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, ஸோ நம்ம வந்து எந்த கொஸ்டின் வேணால் போகலாம். ஸோ இப்போ வந்து நான் 6th 7th கொஸ்டின் போகணும் அப்படின்னாக்க 7th கொஸ்டின் போகும்.
ஸோ இங்கே மற்றபடி ஸ்வைப் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓகே, பாஸ் எக்ஸிட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பாஸ் பண்ணி எக்ஸாம் வெளில வந்துடலாம் நம்ம, அப்புறம் சம்டைம்ஸ் இதாகும் இல்லை. ஸோ ஓகே, எனவே எங்களுடைய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதுமாரி எல்லா டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, யூஸ் பண்ணலாம், ஒர்த்து தான். மற்றபடி இங்கே எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ட்ரி ஜாப்ஸ், அதாவது ஃபைண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியர் யூ, ஸோ வியூ ஜாப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது சேல்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டிராஃப்ட்மேன், எலக்ட்ரிஷியன், பிஹெச்பி டெவலப்பர், இதுமாரி சில ஜாப்ஸ் அது கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வெரிஃபிகேஷன் 8000, நாட் டிஸ்க்ளோஸ்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஸ் 8000 ருபீஸ். 16000 ப்ளஸ் இன்செக்டிவ்ஸ், ஆன்லைன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதுமாரி இதெல்லாம் இருக்குது. அப்ளைடு ஜாப்ஸ், ஓகே நம்ம அப்ளை பண்ணதுன்னா இந்த சைடில் இருக்கும். ஸோ நம்ம ரெசியூம் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம், நல்லா தானே இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், பேங்கிங், இன்ஜினியரிங், மெடிக்கல், ஓகே சில இதெல்லாம் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ டிஸ்கஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் டிஸ்கஷ் நம்ம இங்கே பண்ண காட்டும் போல் ஸ்டார்ட் டிஸ்கஷன் சொல்கிற அந்த கேமரா தான். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கிட்டு நீங்கள் அவங்க டவுட் கேட்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆன்சர் கொடுக்கலாம். அதுமாரி ஓகே, இப்போ என்ன சொல்கிறது, சம் ரூல்ஸ் ஆர் நாட் மீன் டு பி ப்ரோக்கன், டு நாட் போஸ்ட் ஸ்பேம் அவுட் ஆஃப் டாபிக் அண்ட் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ். அதாவது இப்போ நான் வந்து என் சேனலில் இங்கே ப்ரொமோட் பண்ண முடியாது, ஒரு தப்பான விஷயங்கள் இங்கே பரப்பக்கூடாது, அதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இல்லாமல் வேறு எதாவது கண்டதுக்கெலாம் பேசிட்டுக்கூடாது, அதாவது கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, தவறான இமேஜஸ் யூஸ் பண்ணக்கூடாது, நான் மற்றவங்களை வந்து மதித்து தான் பேசணும். சும்மா அவங்க தப்பாக சொன்னாலும் ஆர்குமெண்ட்டாக போனால் கூட ஆர்குமெண்ட்டாக தப்பாக போய் நிற்கக்கூடாது, ஒரு டீசென்ட் எஜுகேஷன் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வச்சு தவறாக பண்ணிங்கன்னா அதை கேலஞ்ச் பண்ணால் நம்மளை வந்து பிளாக் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு ஆத்தர் ஆஃப் தர்ஸ்ட் பிகம் அன்குவென்சபிள் சச்சக் சச்சக் சச்சக். ஸோ டவுட் கேட்டிருக்கோம், ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். குரூப் டூஏ, குரூப் டூ, குரூப் ஃபோர் மூணுத்துமே கவரும் இங்கிலீஷ். எந்தெந்த கேட்டகரி சொல்லிட்டுருக்கேன், ஸோ ராஜ் லக்ஸி, யோ டவுட் இஸ் பீயிங் அப்லோடர். ஓகே, நம்ம இதுமாரி எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அது கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சா நீங்கள் டைப்பில் போய் கமெண்ட் கொடுத்துக்கலாம், வேறு வச்சு உங்களுக்கு சான்ஸ் தேவனா இதில் கொடுப்பாங்க. ஸோ டிஸ்கஷன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த இதில். அதுக்கப்புறம் கீழே வேறு வச்சும் இருக்குனாக்க அதெல்லாம் இங்கே வந்து போட்டிருக்காங்க, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மை ஆக்டிவிட்டி போனாக்க நம்ம கடைசியாக போட்டது இதெல்லாம் காட்டும். ஓகே, நான் கடைசியாக ஒன்று போட்டிருக்கேன். ஸோ கிளப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தமிழ்நாடு ரேங்க் போர்டு, எஸ்டர்டே டெய்லி ரேங்க் பூஸ்டர், செக் அவுட் த பீங், ஓகே பர்ஃபார்மன்ஸ் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ லீடர் போர்டெலாம் இருக்குது, ஓகே டுடேஸ் ரேங்க் போர்டெலாம் இருக்குது. ஸோ அது ப்ரொஃபைல்னாக்க என்னோட பற்றி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபேமிலி. ஸோ ஹோம் கெட் 1 இயர் என்ட்ரி அன்லிமிட்டட் அட் 76% ஆஃப் கெட் இட் நவ் ஸ்பெஷல் இன்ட்ரடக்ட்ரி ஆஃபர் 1200 ரேஞ்சில் ஜோன் ஆஃபர் எக்ஸ்பைர் ஜோன். ஓகே, ஸோ சில இது ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ தேவைன்றவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஆப் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதை ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ போடணும் ஆசைப்பட்டேன், ஸோ ஒரு 30 மினிட்ஸ். ஸோ ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இது நான் காசுக்காக பண்ணல, ஒரு நல்ல ஆப்பு நான் பார்த்தேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம், பே பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 7 டேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், பெட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேங்கிங் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ஆலிவ் போர்டு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் கார்ட்ஸ், அதான் பேங்க் கார்டா அப்படி சொல்லுவாங்க, 24/7 அந்தமாரி ஆப்லாம் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நம்ம தேவைப்படுறப்ப இந்தமாரி ஆப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்த்து தான், சரிங்களா? ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். தேவைன்றவங்க, காசு இருக்குன்றவங்க, நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வேணும், இல்லை எனக்கு கிளியர் கான்செப்ட் ஒரு கம்பைல்டாக எனக்கு வேணும் ஆன்லைனில் அப்படின்றவங்க, ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வேணும்னு நினைக்கிறவங்க இந்தமாரி ஆப் போய் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ என்ட்ரி ஆப்பு. இது எப்படி டவுன்லோட் பண்ண உங்களுக்கே தெரியும், ENTRI சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணால வந்துடும். ஸோ ஒரு நல்ல ரிவ்யூ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபேமிலி, டேக் கேர், பை.